அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு சூப் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சூப் அப்படின்னா, முருங்கைக்கீரை சூப். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முருங்கைக்கீரை சூப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பற்றி பார்த்துடலாம். நான் வந்து முருங்கைக்கீரை 2 கையளவு எடுத்து ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்துகிட்டு வந்து, பாருங்க, கொஞ்சம் குச்சி இருக்கிற போல் எடுத்துக்கலாம். ரொம்ப தலையாக எடுக்காமல் கொஞ்சம் குச்சி குச்சியோடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் குச்சியோடு எடுத்து 2 கையளவு நான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கையளவு சிறிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது எடுத்து வச்சுருக்கேன். 4 பூண்டுப்பல் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஜீரகம், மிளகு ரெண்டும் கலந்த பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி அலங்கரிப்பதற்காக எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிப்பதற்காக எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் துவரம்பருப்பு, வேக வைத்த துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே நம்ம எல்லா பொருட்களையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சூப்பை எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க, இப்போ அடுப்பில் 1 வடைசட்டி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் கடுகு, சிறிதளவு சோம்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இது வெடிக்கிறதுக்குள்ளார நம்ம இஞ்சியும் பூண்டும் இந்த உலக்கையில் நம்ம நசுக்கிடலாம். நசுக்கி தான் நம்ம போடணும். அப்போதான் உங்களுக்கு வந்து சூப் நல்லா மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். டேஸ்டெல்லாம் போடக்கூடாது. இப்படி நம்ம நசுக்கி தான் நம்ம போடணும். இப்படி ஒரு உலக்கையெல்லாம் நம்ம இதை இப்படி குட்டி நல்லா நசுக்கி போட்டுடணும். இப்படி நம்ம உலக்கையால் இஞ்சியும் பூண்டையும் நல்லா நசுக்கிட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது கருவேப்பிலையை நம்ம போட்டுடலாம். சுத்தம் பண்ணினேன். கருவேப்பிலையை நல்லா நம்ம இப்படி முறிச்சு போட்டால் இன்னும் மணம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்படி முறிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிறக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம 1 பச்சை மிளகாயை வெட்டி வைக்கணும்னே அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெரூன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது சூப்புங்கிறதுனால சும்மா வணங்கினா போதுமானது. அடுத்தது நம்ம வெட்டி வச்ச தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம நல்லா பிறக்கி விடலாம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு துவரம்பருப்பு வேக வைக்க துவரம்பருப்பு சேர்க்கறதுனால நம்மளுக்கு சூப் கெட்டியாக கிடைக்கும், சத்து 2x மடங்காகவும் கிடைக்கும். அப்படி நீங்கள் பருப்பு போடலை அப்படின்னா கான்ஃப்ளான் மாவு 2 ஸ்பூன் கரைச்சி நீங்கள் விட்டுக்கலாம். தண்ணி விடும்போது விட்டுக்கலாம். இல்லை கான்ஃப்ளான் மாவு பிடிக்காதுன்னா நீங்கள் சும்மா வெறும் வாட்டர் மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் குடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையே நம்ம ஆட் பண்ணிடலாம். 2 கையளவு முருங்கைக்கீரை நான் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி ரெடியாக வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் குச்சியோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் ப்ளஸ் நல்லா சத்து கிடைக்கும். அந்த குச்சியில் இருக்கிற சாரெல்லாம் நம்மளுக்கு இறங்கி உடம்புக்கு நல்லா ஒரு தெம்பு கொடுக்கும். இதில் நிறைய சத்து அடங்கியிருக்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சமான ஒரு விஷயம். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் அவங்கவுங்க வசதிக்கேற்ப சேர்த்திக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வரமிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பெப்பரும் போட போகிறோம், கொஞ்சம் வரமிளகாய் தூளும் போட்டிருக்கேன். ஒரு டேஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக நான் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன்.
நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். கால் கப் துவரம் பருப்பு, வேக வைத்த துவரம் பருப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம், உப்பும் போட்டுட்டோம். நல்ல மனமாக இருக்கிறது. அதனால் இந்த சூப் ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆரோக்கியமான தான் ஒரு சூப் தான் இது. ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். நான் மூணு பேர் இருக்கோம், மூணு டம்ளர், மூன்றரை டம்ளர் வைக்க போகிறேன். அரை டம்ளர் சொல்லிடும், மூணு பேர் தாராளமாக இந்த சூப் எடுத்துக்கலாம். ஒரு மூணு மூன்றரை டம்ளர் நான் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வேக விடலாம். நல்லா கொதிச்சு வரணும். இந்த கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி நல்லா உங்களுக்கு வந்து கொதிச்சு வரணும். அப்போ நம்ம வெண்ணெய் போட்டு இறக்கிடலாம். வெண்ணையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆப்ஷன் தான். வெண்ணெய் வேணும்னா சுட்டிக்கோங்க, வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். இதை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். நீங்கள் சாதத்தோட அப்படியே இப்படி ஊற்றி நீங்கள் அப்படியே ரசம் போலவும் சாப்பிட்டுக்கலாம். சாதமும் சாப்பிட்றலாம், கீரையும் சாப்பிட்றலாம், சூப்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்படி வேணுனாலும் நீங்கள் குடிக்கலாம். டைம் விடலாம், அப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடியும் இந்த பெப்பர் பொடியும் நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸோ பாதி ஆட் பண்ணிக்கலாம். மீதி சூப் ஊற்றும் போது இந்த பாதி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் சீரகம் அண்ட் பெப்பர் மிளகு அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான அருமையான சூப், முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு கலக்கலான ஹெல்தியான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய அயன் சத்து இருக்குது. இந்த சூப்பை நீங்கள் காலை 11 மணி அளவில் சூடாக காப்பிக்கு பதிலாக பெரியவர் முதல் சிறியவர் வரை சாப்பிட்லாங்க. நீங்களும் இதே போல் ஹெல்த்தியான சூப் செஞ்சு சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.